தூங்கி கிடக்குறாங்க. ஏ பாக்கியா, பாக்கியா என்னடி இன்னும் தூங்கிட்டா இருக்கிற? பாக்கியா, பாக்கியா ஏன் சம்பந்தி? சேன் சம்பந்தி, வளகாப்பூர் போன நீங்க என்ன இப்படி இருக்கிறீங்க? புறப்பட்டீங்களா? இதுக்கு பேர் புறப்படாம வேற என்ன? தூங்கிட்டு இருக்கிறீங்கன்னு நினைச்சேன். ஏன்னா நீங்க எப்பவுமே லேட்டா தானே இருந்திருப்பீங்க. எவ்வளவு கதவை தட்டு வரத நீ பக்கத்துல இருந்தீங்க. அப்படிங்களா? ரெண்டு மணி இன்னைக்கு மழை வருதுங்க. நீங்க நேரமா எழுந்திரிச்சேன் காட்டி. ஆமாங்க, மழையே துளிக்குது. சமந்தி, நம்மளுக்குன்னு ஒரு வயசு தராதரம் இருக்கு. தராதரம்னா இது என்ன எப்படி சடப்பெண்ணிட்டு? ஏன் சம்பந்தி, இப்ப நிறைய பேர் வந்து வளர்த்தி சடையை விட இந்த சடையில தான் நீங்க அழகா இருக்குன்னு எழுதி எழுதி அனுப்புறாங்க. அப்படி நீங்க சம்பந்தி, நம்ம பேரம் பேசியதை எடுத்துட்டோம், அதனால மொட்டை எடுத்துக்கணுமோ? எடுத்துக்கோசரம் இப்படி எல்லாம் பேசாதீங்க. அப்புறம் பின்ன வந்து சடைய தூக்கி முன்னாடி படுறதுக்கு ஏன் போட்டேன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன். அது எதுக்கு ஸ்டைல் பண்றீங்க? ஸ்டைல் எல்லாம் பேர் என்ன ஸ்டைல்? ஏறு இருக்கிற முடியல தானே பின்றேன். இருக்கிற என்ன புரியல? நான் கேட்கறது என்னன்னா, சமந்தி நான் கேட்கறது, ஏன் முடியல நான் சடை பின்னிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? இன்னும் உங்களுக்கு இவ்வளவு நேரம் முடி இல்லைங்க, அதனால கொஞ்சம் யோசிச்சு. புரியல, இவ்வளவு நேரம் முடி இல்லை இல்லைக்கா? பாவம் கட்டுக்கணிங்களா? ஐயா அதான். ஐயோ ஐயோங்க, பரவாயில்ல, எப்படியோ நேரம் கிழமை புறப்பீங்களா? அதே சந்தோஷம் தூங்கிட்டு இருக்கிறீங்கன்னு நினைச்சேன். என்ற புள்ள வேலைக்கு போயிட்டாங்களா? படாத வாடு படுறாளுங்க. முருங்க மாதிரி நல்லா தலைச்சிருச்சாட்டு இருக்குங்க. அது என்னமா அக்கம் பக்கத்தில் பேசிட்டு இருக்கிறேன். பாரதி என்னைக்கோ ஒரு நாள் தான் பருவா கோயிலுக்கு போயிட்டு எல்லாரும் கூட்டுவாங்க. இப்போ உங்க வந்து யார் கூட்டல, வாசல் கூட்டல, வளவு கூட்டலங்களா? எப்படி ரொம்ப உங்களோட நாட்டம் மொத்தம் ஆகி போச்சு. அக்கம் பக்கத்துல இருந்து வம்புக்கு போகாதீங்க. நான் வம்புக்கு போக சம்பந்தி, உனியெல்லாம் போறதுக்கு என்ன? இப்ப என்ன போயிட்டு இருக்கேன் நான். நீங்க வருஷம் போல போறீங்கன்னு ஊருக்கே தெரியும். போகாதீங்க அடிக்கடி, எதுக்குங்க? நம்மளுக்கு தேவையில்லாதுங்க. என்ன முருங்க மரத்தை பொத்தி பொத்தி வளர்த்தீங்க, ரொம்ப முடியாத மாதிரி இருக்குதுங்க. முருங்க மரம் ரொம்ப முடியாத மாதிரி இல்லை, அது வெட்டி விடணும். காய் காய்ச்சி ஓஞ்சிருச்சு இல்ல, எவ்வளோ கண்டு பட்டுச்சு? ஒரு காய், ஒரு காய் தான் இருக்கு, இல்லை ஒரு காய் தான் இருக்கு. அது ஆறு கண்டு பட்டுச்சோ பத்து பேர் வந்து. ஆமா ஆமாங்க, அதுப்பா படுற அளவுக்கு தான் நீங்க வச்சிருக்கீங்க. படுற அளவுக்கு நான் வைக்கல. ஒரு முருங்காய் இந்த செடியில் புடுங்க வந்ததுக்கு எங்க மாமியை திட்டுவானேன்ற மாதிரி என்ற புள்ள. ஆமா ஆமா, அப்படி என்ன அது தொடக்கூடாது சம்பந்தியே. அதான் சாமிக்கு நீங்க சாப்பிடலையா? சாப்பிட்டோம். நீங்களும் சாப்பிடக்கூடாது, உங்களுக்கு அந்த தகுதி தராதரம் இல்ல, இப்படி இருக்கிறீங்க. தகுதி தராதரம்னா புரியுங்க, நீங்க உங்களை ஏற்றுக்கிறீங்க. இப்ப நான் கேட்கற சம்பந்தி, இப்ப இவ்வளவு தூரம் ஆயி போச்சு. ஆமா, என்ன இந்த மாதிரி பட்டுச்சல்லாம் கட்டிட்டு வரணுமா? பட்டு இல்லைங்க, இது போட்டா காட்டணுங்க. மருகாதியா இருக்கு, மருகாதியா இருக்கு. இது மானத்துக்கு இருக்குதோ? இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க. இது நல்லா 70-80 வயசு மாதிரி இருக்கு. இது கரெக்டா சம்பந்தி, எத்தனை வயசு எந்த சீல வேணாலும் எப்படி வேணாலும் சேலையில மதிப்பு மரியாதை கிடையாது, நடைமுறையில தான் மதிப்பு மரியாதை. நாங்க என்ன நடைமுறை கேட்டு கிடக்கிறோம்? ஓண்டாவத்தின்னு வாந்தி எடுத்து கேவலப்பட்டு பாக்குறவங்க எல்லாம் பேசக்கூடாது. ஓண்டாவத்தின்னு வாந்தி எடுத்து வாந்தி எடுத்து வாந்தி எடுத்து லட்சுமி அம்மா எப்படி இருக்கிறாங்க, லட்சுமி அம்மா எப்படி இருக்காங்க, நல்லா தான் கேக்குறாங்க. எண்ணெயோட கொமுட்டலுக்கு எனக்கு இப்ப மானம் கிடைக்கு. எண்ணெயோட கொமுட்டலுக்கு வாந்தி தான் புள்ள எப்படி வந்துச்சு? அது தெய்வம் கொடுத்த வரம் கொடுத்துச்சு. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த செய்யாங்கிற திரண்டு வாரியமா முறுக்கு போட்டு இருக்கிறாளும். ஆனா ஒரு அநியாயத்தை சம்பந்தியோ, எண்ணெயில பார்த்தா எண்ணெயில முறுக்கு போட்டு எடுத்துருக்கிறான். அப்புறம் வேற நீங்க எத்தனை போட்டுருக்கீங்க? எல்லாரும் எண்ணெயில தான் போடுவீங்க. நீ எண்ணெயில தான் போட்டு எடுப்பீங்க. உப்பு தண்ணில, உப்பு நல்ல தண்ணியில போட்டோம்னா பொறிஞ்சு போயிடும். அட கடவுளே. ஆமா சம்பந்தி,
என்ன பேசுறீங்க? என்ன நீங்க என்ன பேசுறீங்க? பேச்சு எண்ணெயில போடுறது, அப்புறம் நீங்க தண்ணியில போட்டா நொத நொதன்னு போயிடாதுங்களா முறுக்கு? அதிசயமா இல்ல, என்ன ஒரு உப்பு தண்ணியில போடுறாங்க அப்படியா? ஒரு மருதாதிக்கு மேல ஒரு மாறாப்ப கூட போடாம எப்படி பத்தியா? ஆனா எண்ணெயில முறுக்கு எடுக்கிறேங்க, உலக அதிசயம் எண்ணெயில சுட்டு முறுக்கு எடுக்கிறாளு. சொல்லுங்க சாமி ஐயோ, நம்மள நாங்கள எண்ணெயில தான் சுட்டு எடுக்கிறோம். என் சம்மந்தி தான் அநியாயத்துக்கு பேசுறா. உப்பு தண்ணியில என்ன பேசுறீங்க? உப்பு தண்ணியில போட்டு எடுத்தோம்னா அப்படி எப்படி சொல்ற சம்மந்திய தராதரத்தோட வளர்ந்துருக்கணும். நீங்க அந்த அளவுக்கு நீதி மாறாம இருக்கிறீங்க. நீங்க போட்டு ஒரு நாள் காமிங்க, உங்க நீதியை பாத்துருந்தோம். உங்க நீதி தெரியாப்பா. ஒரு வளைகாப்பு கிளம்பிட்ட உறவுகளே, அதனால வந்து இன்னைக்கு போயிட்டு அங்கே வளைகாப்பு முடிச்சுட்டு நம்ம சொந்த எங்கள் அக்கா பொண்ணோட வளைகாப்பு, அதுக்கு போய் ஆகணும். அதனால கிளம்பிட்டோம். சரி போகிறமே ஒரு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு சாயந்தரம் நல்ல வேற ஒரு கண்டென்ட் யோசிச்சு வச்சுருக்கோம். நாளைக்கு கண்டிப்பாக உங்களை வயிறு வலிக்கு சிரிக்க வைக்கிறது எங்களோட வேலை. நாளைக்கு கண்டிப்பாக நடக்கும், பாருங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் லைவில் வந்து சம்மந்தி அம்மா அம்மா பர்த்டே போது வந்து உங்களை நாங்கள் பார்க்கணும், உங்களோட அட்ரஸ் அனுப்புங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அதனால் இந்த வீடியோவில் பாருங்கள், முன்னாடி தன்மையில் வந்து என்னோடய ஃபோட்டோ வச்சுருக்கேன். அப்போ இந்த வீடியோவில் அட்ரஸ் அதில் இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள் உறவுகளை. தொடர்ந்து வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி உறவுகள்.